மக்கள் நீதி மய்ய கட்சியின் துணைத் தலைவரும் சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளருமான டாக்டர் ஆர் மகேந்திரன் சிங்காநல்லூர் தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் சிங்காநல்லூர் முன்மாதிரி தொகுதியாக மாற்றியமைக்கப்படும் என்றும் உறுதி கூறினார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் துணைத் தலைவரும் சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளருமான டாக்டர் ஆர் மகேந்திரன் சிங்காநல்லூர் அடிப்படை மற்றும் மேம்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் சிங்காநல்லூர் மற்ற தொகுதிகளுக்கு ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றியமைக்கப்படும் என்றும் உறுதி கூறினார். சிங்காநல்லூர் வார்டு எண் 57, 60, 61, 63 உள்ள முக்கிய பகுதிகளான ஜிபி ரெசிடென்சி, மசக்காளிபாளையம் பஸ் ஸ்டாண்ட், பாலன் நகர், ஹோப்ஸ் காலேஜ், காமராஜர் சாலை, கள்ளிமடை, நந்தா நகர், நெசவாளர் காலனி, எஸ்எம்எஸ் லேஅவுட், ஒண்டிபுதூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக பிரச்சாரம் செய்த அவர் வார்டு வாரியான முன்னேற்றங்களை கொண்டு வருவோம் என்றும் சாலை, நிலத்தடி வடிகால், நீர்வளங்கள் போன்ற அனைத்து அத்தியாவசிய வசதிகளையும் பழுது பார்த்து மீட்டெடுப்பதாகவும் உறுதியளிக்கிறார். பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை சுலபமாக அணுகி தங்களின் குறைகளை கூறலாம் என்றும், மேலும் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கூடுதல் மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்குவார் என்றும் அவர் கூறினார். சிங்காநல்லூர் பகுதி பொதுமக்கள் மக்கள் நீதி மய்ய கட்சியின் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.